அன்பு நேயர்களே, வணக்கம். பாசம் அப்படின்ற ஒரு தலைப்பை பத்தி இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போமா? சமீபத்துல வெளியே வந்த ஒரு சின்ன செய்தி, ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு மேல அந்த அம்மா அப்பா ரொம்ப பாசமா இருந்தாங்க. இந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா மேல ரொம்ப பாசமா இருந்தது. அந்த பொண்ணுக்கு ஒரு பாப்பா பிறக்க போகுது. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியுது இப்ப பிறக்க போற பாப்பா வந்து ஒரு தம்பி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பாப்பா கேட்டோடனே ரொம்ப சந்தோஷம், ஐயா எனக்கு தம்பி பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வயிற்ற பிடிச்சிட்டு, தம்பி பாப்பா சீக்கிரம் வெளியே வா, நான் விளையாடணும் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அந்த பாப்பா கிட்ட கற்பனையில பேசுறது, அந்த பாப்பாவை கற்பனையிலேயே நேசிக்கிறது. என் தம்பி பாப்பா, என் தம்பி பாப்பாக்கு நான் நிறைய பொம்மை தருவேன், என் தம்பி பாப்பாக்கு நிறைய ஸ்வீட்டு தருவேன், என் தம்பி பாப்பாவோடய விளையாடுவேன், என் தம்பி பாப்பாவை யாரையும் தூங்க விட மாட்டேன், யாரையும் தூக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவோடையே இருந்துட்டு இருந்தா. இப்படியே காலம் போயிட்டே இருந்தது. அந்த பிரசவ வலி ஏற்பட்டு அவங்க ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. ஆஸ்பத்திரியில ரொம்ப நேரத்துக்கு பிரசவ வலி இருந்த தவிர குழந்தை பிறக்கல. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்தாங்க. எடுத்தப்புறம் பார்த்தா குழந்தைக்கு மூச்சு பேச்சு இல்லாம இருந்தது. அத ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க குடும்பத்துல அவங்க அப்பா, இந்த தங்கச்சி பாப்பா, சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. நர்ஸ் வந்து அப்பாவை மட்டும் உள்ள கூட்டின்னு போயிட்டு, இந்த மாதிரி அம்மா நல்லா இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பாப்பா வந்து மூச்சு பயிற்சி இல்லாம இருக்கு, நாங்க எங்க பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த தங்கச்சி பாப்பா உடவே இல்லை, நீ மட்டும் போய் தம்பி பாப்பாவை பார்த்துட்டு வந்தா நானும் பாக்குறோம். இல்லம்மா அது ஐசியு, இன்டென்சிவ் கேர் யூனிட், அங்கே ஒன்று உள்ள விடமாட்டாங்க, நீ வராத அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நானும் வருவேன் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அடம் பிடிச்ச உடனே டாக்டர் கிட்ட சொல்லி குழந்தைங்களெல்லாம் உள்ள அனுப்ப மாட்டோம் டாக்டர் சொல்லிட்டார். இந்த குழந்தை அடம் பிடிக்கிறத பார்த்து டாக்டரே சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையில ஒரு கியர் போட்டு, முகத்துல மாஸ்க் போட்டு, கையில க்ளவுஸை போட்டு, காலில் க்ளவுஸை போட்டு இந்த பாப்பா உள்ள அழைச்சின்னு போறாங்க. உள்ள அழைச்சின்னு போய் அங்கே அந்த இன்குபேட்டர்ல இருந்த அந்த பாப்பாவை பார்த்த உடனே இவ அவளையே மீறி பேசுற, தம்பி பாப்பா வா வா வந்து என் கூட விளையாடு, உனக்காக நிறைய பொம்மை வச்சுட்டு இருக்கேன், யாரும் உன்னை தூக்கிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறா. இந்த குரல் கேட்ட உடனே இதுவரைக்கும் மூச்சு பேச்சு இல்லாம அந்த குழந்தை திடீர்னு அசைய ஆரம்பிச்சுது. இன்னும் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் ஓடி வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாருமே உள்ள அனுப்பிச்சு எல்லாருமே அந்த பாப்பாவை பார்த்து சந்தோஷப்பட்டு குடும்பம் அழகா ஒற்றுமையா வீடு திரும்பினாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டோம்னா, பாசத்தால் எதையும் சாதிக்க முடியும். அந்த சிஸ்டரே அப்புறமா சொன்னாங்களா, இந்த குழந்தை பொழைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமே எங்களுக்கு வந்துருச்சு, மூச்சு பயிற்சி இல்லாம இருந்தது, ஆனா அந்த உங்க பொண்ணு வந்து இந்த பாப்பா கிட்ட பேசின உடனே என்ன மாற்றம்னு தெரியல, அந்த குழந்தை திருப்பியும் உயிர் வந்து அசைவு கொடுத்து திருப்பி இன்னைக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாசத்தினால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு இந்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரியுது. நம்ம அப்பா அம்மா நம்ம மேல பாசமா இருக்காங்க, நாம நம்ம அப்பா அம்மா மேல பாசமா இருக்கோம், நம்ம சகோதரர்கள் மேல் பாசமாக இருப்போம். இந்த பாசம் பலவற்றை சாதிக்கக்கூடிய சக்தி உடையது. இந்த பாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த பாசத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். இந்த பாசத்தை நாம் வெளிப்படுத்தணும். இந்த பாசத்தின் மூலியமாக நாம் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றத நம்பணும். கடவுள் நம்ம ஒரு ஒற்றுமைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஆதாரமாக இந்த பாசத்தை வைத்திருக்கின்றார். அந்த பாசத்தை போற்றுவோம், சந்தோஷமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.